அதான் மச்சான், இந்த அட்ரஸ்க்கு ஒரு முனை போய் பாத்துறனா. மாமா எல்லாம் பேசிட்டேன், நீ ஒண்ணும் பயப்பட வேணாம். என்ன வில்ல மாதிரி வேற பாத்துட்டு இருக்காரு. உண்மையா போனா காணா போதா இல்ல மாமாக்கு வேற பொண்ணு கூட ஏதாவது டச்சிங் டச்சிங் இருக்கான்னு யாருக்கு தெரியும்? என்னுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கும் போது திடீர்னு ஏன் கதவி தட்டினீர்கள்? என்னாச்சுக்கா? வாட்ஸ் அப் ப்ராப்ளம்? உன்னை தனிமைப்படுத்தலாம வேணாமா டாக்டர் கிட்ட கேட்டு வந்துறேன். ஐயோ அதெல்லாம் எதுடி செல்லகுட்டி, அதர்க்கு தொடாத, இங்க இருக்க எந்த பொருளையும் தொடாத, நான் வரேன். ஏய் ஏய் எங்கடி போற, நான் சொல்றது கேளு. நா 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 நீங்க தான். ஹே நான் ஜெயிச்சேன் பாத்தீங்களா? இங்கிலீஷ் கரண்ட் ஆய விளையாட்ல மட்டும் என்னால ஜெயிக்கவே முடியலையே. இந்த ஜென்மத்துல உங்களால என்ன ஜெயிக்கவே முடியாது. அடுத்த தடவை ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் போயா ஜெயிச்சிருவோம் பாரு. அதெல்லாம் முடியாது. எனக்கு ஃபோன் வருது. யாரு கிட்ட? மாப்பிள தான் பேசுறாரு. ஹலோ மாப்பிள. மாமா நல்லா இருக்கீங்களா? மாமா நிம்மதியா? நல்லா இருக்க மாப்பிள. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் எங்க மாமா நல்லா இருக்கேன். அதான் உங்க பையனை வீட்டுக்கு அமிச்சு விட்டீங்களே. என்னச்சுங்க? டெய்லி டார்ச்சர் பண்றா மாமா. ஒரு ஒரு நாளும் டிசைன் டிசைனா ப்ராப்ளம் பண்றா மாமா. வாலவ இங்க அனுப்ப போறாங்களா? குடிங்க. ஒரு நிமிஷம் மாப்ள, அத்தை பேசுறாங்களா? அத்தையா? ஹலோ மாப்ள. அத்தை எப்படி இருக்கீங்க மாப்ள? என் பையன் உங்களை நல்லா பாத்துக்கறானா? அட ஏன் தான் நீங்க வேற வயித்தறிச்சல கிளப்பிக்கிட்டு. உங்க பொண்ணு நானும் சந்தோஷமா இருக்கணும் தானே நாங்க தனி கொடுத்தன வந்தோம். ஆனா அடுத்த பஸ்ல உங்க பையனை அனுப்பிச்சு விட்டீங்க வீட்டுக்கு. டெய்லி உங்க பையன் தொல்லை தாங்க முடியல அத்த, ஏதாவது புத்திமதி சொல்லுங்களேன். பாத்தீங்களா அத்த, டங்கி டிங்கி டும்ன்றான். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்த பண்றது? மாப்ள என் பையன் கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க. குடுக்கட்டா? பேசுறீங்களா? மாமா உங்க அம்மா பேசுறா. எனக்கு பயமா இருக்கு மாமா. வேணாம் மாமா, கொண்டு விடுவோம். பேசுறா. ஹலோ மாமி. டேய் பாலா. சொல்லுமா. மாப்பிளைய தொல்லை பண்ணு, அமக்கலம் பண்ணு, ஆனா இங்க மட்டும் வந்துராத. இன்னொரு வாட்டி மாப்பிள்ள எனக்கு போன் பண்ணாரு, உன்னை கொன்னுடுவேன். போன் வை. புரியுதுமா? சரி சரி சரி, ஓகேமா. வச்சிரு. ஆமா இப்ப என்னமாமா, நான் வீட்டை விட்டு போன அவள் தானே? நாங்கெல்லாம் யாரு மாமா? முடியாது. டங்கி டங்கி டங்கி. இப்படி மனசார சிரிச்சு எவ்வளவு நாளாச்சு. எவ்வளவு நிம்மதியா இருக்கு பாத்தியா. என்னங்க நம்ம பசங்கள பத்தி நீங்களே? அவங்க இல்லாம, அது குறிப்பா அந்த பாலா இல்லாம எவ்வளவு நிம்மதியா இருக்கும் பாத்தியா. அதே மாதிரி கரண்ட் செலவு மிச்சம், சாப்பாடு செலவு மிச்சம், தண்டை சோறு. படிக்கிறவங்க பேர்ல பூரா காலேஜ் போறேன் காலேஜ் போறேன்னு ஊர் பூரா சுத்திட்டு வம்பளிச்சுட்டு வருவான். இப்ப பாரு எவ்வளவு நிம்மதியா இருக்கு. நாளையில இருந்து யோகா கிளாஸ் போக போறேன். யோகாவா? அன்பு அமைதி. அக்கல்யா ரொம்ப குளிருது, ஒரு காஃபி போட்டு கூட வர வர வர. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வெளியே போயிட்டு போயிட்டு வாடா. ஆமா உன் வச்சுட்ட நான் ஆட்டைய போட்டு வந்தா இப்படி கட்டி பிடிச்சி இருக்கமா உட்காந்துட்டு இருக்க. டேய் நேத்து நைட்ல இருந்து ஜுரம் கடுப்பேத்தான் போயிடு. ஜுரமா? வெரி குட். ஆமாண்டா பாலா, நைட்ல இருந்து மாமாக்கு ஜுரம். ஓ அப்படியா?
ஓகே பாலா, மெடிக்கல் ஷாப் போயிட்டு இந்த டேப்லெட் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயேன். மாமா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இன்டர்வியூ வேற அட்டன் பண்ணோம். நான் உங்களுக்கு நைட் வந்து வாங்கி தரேன், சரிங்களா? பாத்தி அடி உன் தம்பிய, ஒரு மாமனுக்காக டேப்லெட் கூட வாங்கி கொடுக்க மாட்டான். நீ யாவது கொஞ்சம் சொல்ல பாலா. நம்ம மாமா தானே, வாங்கி கொடுத்து இன்டர்வியூ போனா என்ன? நோ கா, ஐயாவே இம்பார்ட்டன்ட் சொல்றது கேளுடா, வாங்கி கொடுத்து போடா. என்ன ஆர்டர் பண்றாங்க? கொஞ்சம் செல்லம் கொடுத்தா ஓவரா பண்றான். எங்க அந்த பயல காணவும்? டேப்லெட் வாங்க போனானா இல்ல டேபிள் வாங்க போனானா? குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க உடம்பு சரியில்லை. உன் தம்பி மாத்திரை வாங்க போனானா இல்ல மாத்திரை செஞ்சு கொண்டு வர போனானா? இருங்க, நாலு கடை ஏறி இறங்கி நல்ல மாத்திரையை வாங்க வேணாமா? என்னது, நாலு கடை ஏறி இறங்கணுமா? மாத்திரை தானே வாங்க போனா, என்னமோ துணி எடுக்க போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதான் நடக்கிற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்குல்ல, நீங்களே போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே? சும்மா என் தம்பி நோய் நோயின் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. உன் தம்பியை போய் மாத்திரை வாங்க சொன்னதுக்கு எரும மாடை வாங்க சொல்லிருக்கலாம். இந்த கேட்டு வேலை குக்கால வந்து நின்னுகிட்டு. முக்கியமான விஷயம் திருட்டெலி ஒண்ணு மாட்டிக்கிச்சு. இங்க பாரு, உன் தம்பி என்ன பண்றான் பாத்தியா? பாரு, நல்லா பாரு, தெரியுதா? குவாலிட்டி அப்படி போனாச்சு. சென்னல் ஓரம் காற்று போனா திருட்டு பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த மாலாவ, இந்த பாலா மூணு வருஷமா ஃபாலோ பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேணும்னு நினைக்கிறேன். வேணாம் நினைக்கிறீங்களா? ஏங்க, இந்த பெருசா கம்மல் போட்ட பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு நோ ஐடியா. நோ ஐடியாங்களா? சரி, தோ பாருங்க, நீங்களும் நானும் ஒரே மாதிரி ப்ளூ கலர் ப்ளூ கலர் போட்டுருக்கோம். இதை வச்சு ஆண்டவனம்ல ஒன்னா செட் பண்ண ட்ரை பண்றான்னு உங்களுக்கு தெரியல? ஏண்டா அக்கா புருஷன் உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன், இங்க நீ ரோட்ல நின்னு ஃபிகர் கூட கடலை போட்டுட்டு இருக்கியா? இருடி, எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுல போயிட்டு உங்க அக்காட்ட சொல்லி உன் வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல ஏத்திடுறேன். என்னவ பேட்டரி தீர தீர பேசுவோம் போலியே? இருக்கட்டும், மொத்தமா வச்சு செஞ்சிடுறேன். பேசடி பேசு. இவ்வளவு பெரிய அழகு நான் பார்த்ததே இல்லை, ஸோ அக்செப்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க ப்ளீஸ். ஏங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? கடவுளே, பாத்தியா என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கான் பாரு அவன். இரு தம்பி, பாலா வரட்டும், அவனுக்கு இருக்கு இன்னைக்கு. டேய் பாலா, உட்காரா. என்னக்கா, நான் ஒரு ரொமான்டிக் மூட்ல போயிட்டு உட்காரா. மாட்டின்னு பேச வேண்டாம். என்னக்கா, என்னடா இது? மாமாக்கு ஜோரம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கத்தான் மாத்திரை கூட வாங்காம ஒரு பொண்ணு கிட்ட பேசுறமா நான் நடிச்சேன்க்கா. ஆமா, இவர் பெரிய துப்பறி வாழன, என் பின்னாடி ஃபாலோ பண்ணி நான் என்ன பண்றேன்னு கண்டுபிடிக்கிறாரு. படரே பாலா, நீ சொல்லு பாலா. அக்கா, மாமாக்கு ஜுரம் தானே சொன்னாரு, ஜுரம் வந்தா அப்படி வீட்டை விட்டு வெளியே வர முடியும், வெளியே வந்தா அப்படி தெம்பா வீடியோ எடுக்க முடியும், இதெல்லாம் கேட்க மாட்டேயா நீ? பேபி கோபப்படாத, கோபப்படாதண்ணா, அதை நான் எடுக்கல, ரோட்ல ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட என் போனை கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னேன். அக்கா, நான் அடிச்சு சொல்றேன், மாமா தான் எடுத்திருக்காரு. ஏய், நீ எப்படா பார்த்தா? நான் தான் சொன்னேனே, நான் நடிச்சேன்னு சொல்லிட்டு நீ வீடியோ எடுக்கிறது கேட்டமா நான் நடிச்சேன். இப்ப தெரியுதானா பெரிய தாதானே எப்படி நீ வீசின கத்திய உன் பக்கமே திருப்பின பத்தியா? நீ தாதாவா?
நீ ஒரு லூசு, ஒக்கா ஒரு லூசு, உங்க ரெண்டு பேத்தி இந்த வீட்டுல வச்சு மேய்க்கிற நான் ஒரு லூசு. போடா. ஐயோப்பா, அங்கே அடிச்சிட்டேமா. இதையும் திருடிட்டு போயிராத. இதுக்கு பழி வாங்க. பொழப்பு, நம்ம துணி நம்மளே துவைக்க வேண்டியிருக்க. ரெண்டு கண்டு போச்சுடா. பாலா ஊருக்கு அனுப்பிச்சுட்டு நம்ம நிம்மதியா ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சா, இங்க வேலைக்கார மாதிரி எல்லா வேலையும் நம்மளே செய்ய வேண்டியது. நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. பேசாம நம்மளும் பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணை பார்த்த மாதிரியாச்சு. மாப்பிள்ள செலவுலயே மெட்ராஸ் சுத்தி பார்த்த மாதிரியாச்சு. ஒரு பத்து நாள் டேரா போட்ட வேண்டியதுதான். செலவு மிச்சம். மாப்பிளைக்கு போன் அடிப்போம். கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குனே ஒரு மூதியை வந்திருக்கு. இவனை எப்படி பார்சல் பண்றது? சொல்லுங்க மாமா. ஹலோ மாப்பிள்ள. சென்னை வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சென்னை வரீங்களா? நைட் கிளம்பி காலையில் வந்துடுறேன் மாப்பிள்ள. நல்லதா போச்சு மாமா. வாங்க, நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க மாமா. நீங்க நேர்ல வாங்க, நான் நேர்லயே சொல்றேன். ஆ சரி சரி. அகலியா நல்லா இருக்கலாம் மாப்பிள்ள? உங்க பொண்ணுக்கு என்ன மாமா, அவ நல்லாதான் இருக்கா, என்னைய கல்யாணம் பண்ணிருக்காளே. நீங்க நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நானா? ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் பாலா நல்லா இருக்கானா? மாமா, பாலா பத்தி மட்டும் பேசாதீங்க, பாலா பத்தி மட்டும் பேசாதீங்க. நீங்க நேர்ல வாங்க மாமா, உங்களுக்கு தெல்ல தெளிவா சொல்றேன். பயங்கர தொல்லை பண்ணிருப்போம் போல இருக்க. பேசி அங்கேயே இருக்க வைக்கணும். என்ன பண்ணலாம் இன்னைக்கு போய் மாப்பிள்ள செலவுலயே பீச், வண்டலூர் எல்லாம் சுத்தி பார்த்த வேண்டியதா. அக்கா. ஹாய் அக்கா. மாமா வெறுப்பேத்த ஏதோ பூ கொடுத்து ஏமாத்துறன்னு பார்த்தா இப்ப என்ன உண்மையா லவ் பண்றியா? சரி பேசிட்டே இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். சரி. அண்ணனுக்கு லவ்னா பிடிக்காதா? லவ்னா பிடிக்கும், ஆனா நான் லவ் பண்ணா பிடிக்காது. ஐயோ அக்கா, மாமா வரணும். ஹே, மாமா வரதுக்கு இன்னும் 1 hour ஆகும்டா. தண்ணிக்கே அது கால் பண்ண அவன் வந்திருப்பான். பாத்துட்டேன். டேய், உங்க அக்கா உங்க மாமாக்கு ரொம்ப தான் பயப்படுறாங்க. சீ சீ, அந்த ஆளுக்கு பயமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. பாலா, என்ன பேசுறேன்னு போவா. ஐயோ, என்ன பண்ண போறோம் தெரியலையே. போடா. ஏன் கதவை திறக்க இவ்வளவு நேரம்? மாட்டணும்.
இதென்ன மூணு கப்பு? வீட்டுக்காரர் கெஸ்ட் வந்தாங்களா? மூணுமே நான் தான் குடிச்சேன். மூணு கப்லயா குடிச்ச? கால ரொம்ப தலை வலிச்சுதா, அதான் இஞ்சி டீ போட்டு குடிச்சனா, அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப தலை வலிச்சுதா, அதனால கிரீன் டீ குடிச்சனா, வாந்தி வர மாதிரி இருந்துச்சு, அதான் பிளாக் காஃபி போட்டு குடிச்சேன். மூணுமே நான் தான் குடிச்சேன். இவ்வளவு குடிச்சிய, கொஞ்சம் விஷம் போட்டு குடிச்சிருந்தா வச்சுக்கோ, ஒன்னே முடிஞ்சிருக்கும். அது ரெடி பண்ணி வச்சிருக்க, நீங்க வந்தோன்னு குடுக்கலாம்ட்டு நம்ம கூட தான் கூட்டு போவாப்புல. சரி, உன் தம்பி தருதுல போய எங்க? ஹலோ, என் முன்னாடில என் தம்பி திட்டாதீங்க. சரி, உன் தம்பி தருதுல எங்க? எங்க? சரி, இப்ப திட்டாம என்ன பண்ணுவாங்க உன் தம்பிய? ஏய் பாலா, ட்ரஸ் பண்ணிடா. ஏய், இங்க சதீஷனா மாதிரி எங்க மாமா நல்ல ஊர்ல கிடையாது. என்னடி? ஏய் சூச்சு, உன் தம்பிக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாம்னு என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டிருந்தேன். அவ உன் தம்பி போட்டோவை கேட்டான், போட்டோவை காமிச்சேன். போட்டோ காமிச்சிங்களா? என் தம்பியோட முகராசிக்கு முதல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்களே. அதான் இல்ல, உன் தம்பியோட முளிய பார்த்தோனே திருட்டு முளியா இருக்குன்னு சொல்லி என் மூஞ்சில போட்டோ வீசி அடிச்சிட்டான். வீசிட்டாங்களா? திருட்டு முளியா? இட்ஸ் ஓகேடா, திருட்டு முளி பார்த்து தான நானே விழுந்தேன். ஒரு வேலை கூட உங்களால வாங்கி கொடுக்க முடியல. உன்னை விடவே மாட்டேன். மாமா, உன்னை சும்மா விடவே மாட்டேன் மாமா. ஒண்ணு இல்ல பேபி, நம்ம லவ் மூட பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். மாப்பிள்ள, என்ன இங்க நீ படிக்கீங்க? வீட்டுக்கு போறதுக்கு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன மாப்ள? உங்க பாலா என்ன பண்றான் தெரியுமா? அவன் ஒரு விளையாட்டு புள்ள மாப்ள, நீங்க பார்த்து அப்படி இப்படி புத்தி மாதிரி சொன்னீங்கன்னா கேட்டுக்கோ. தெரியுமா? மாமா கெடுத்துட்டா மாமா. கெட்டு போன பிரியாணி எதுக்கு மாப்பிள வாங்கிட்டு வந்தீங்க? யோ, என்னையா நீ மாப்பிள? கோவப்படுத்தாதீங்க மாமா, கோவப்படுத்தாதீங்க. சரி மாப்பிள, வாங்கிட்டு வந்த பிரியாணி அவன் சாப்பிட்டு என்னைய எலுமிச்சை சாதத்தை சாப்பிட விட்டா மாமா. ஊர்ல எனக்கு புளிச்ச பாடு வச்சுட்டு வருவா மாப்பிள. அதே மாதிரி அப்படியே மாப்பிள. ஐயோ, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மாப்பிள? பெரிய விஷயம்தான். அதை கூட விடுங்க மாமா. உங்க வீட்டில் உங்க சட்டப்பையிலேருந்து என்னைக்காவது காசு காணாமல் போயிருக்கா? ஆமா மாப்பிள, ஒரு 10-15 தடவை காணாமல் போயிருக்கு. நானும் கூட என்ன அளவு வயசாகி போச்சு, ஞாபகம் மறதியா இருக்கும்னு நினைச்சேன். அதுதான் கிடையாது, காசு எல்லாத்தையும் எடுத்தது உங்க சீமந்த புத்திரன். திருட்டு பயில அவன். அட ஆமா மாமா, உங்க பையில மட்டும் அவன் காசு எடுக்கல, இங்க வந்து என் பையில அவன் கழுவி வச்சிட்டான். திருட்டு நீ வளர்த்து வச்சிருக்கேன். வச்சனால தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க கேட்டது கூட சாம்பிராணி போகன்னு சொல்லிருப்பானே. ஆமா, கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொன்னானே. அது கம்ப்யூட்டர் சாம்பிராணி போக கிடையாது, சிகரெட்டு போக மாமா. தம் அடிக்கிறானா? அடிக்கிறானாவா? அடிச்சு அடிச்சு தள்ளுறான் சிகரெட்டை. அடப்பாவி, நானும் கூட சின்ன வயசுல கட்டத்தி தானே வச்சிருந்தேன் மாப்பிள. நெஞ்சு வலிக்குது மாப்பிள. இதுக்கே நெஞ்சு பிடிச்சிட்டா எப்படி? இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இன்னும்னா, அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு மாத்திரை வாங்கி கொடுப்பாளான்னு கேட்டேன் மாமா. வாங்கிட்டு வரல மாமா. சரி, நானே போயிட்டேன் நடந்து உடம்பு சரியில்லாதோட. போய் பார்த்தா உங்க பையன் நடு ரோட்ல ஒரு பொண்ணு முன்னாடி முட்டி போட்டு. எனது முட்டி போட்டு? மாமாமா, பதறாதீங்க பதறாதீங்க, கூல். முட்டி போட்டு ரோசாப்பு கொடுத்துட்டு இருந்தான்னு சொல்ல வந்தேன். இவ்வளவு பண்ணிட்டு இருக்கா மாமா அவன். முதல்ல வண்டி வீட்டுக்கு கொடுங்க மாப்பிள, நான் வந்து அவன ஒரு வழி பண்றேன்.
மாமா எடுங்க மாப்பிள்ள. மாமா கொஞ்சம் இறங்குங்க. எதுக்கு மாப்பிள்ள? இறங்குங்க மாமா, போயிட்டே பேசலாம். அட இறங்குங்க மாமா. மாப்பிள்ள ஏற்கனவே உங்க பையன் வந்து உயிரெடுக்கிறான், இதுல நீங்க வேற வர போறீங்க. அப்படியே நடந்து போங்க ஊருக்கு. மாப்பிள்ள அட பீச்சுக்காவது கூட்டு போங்க மாப்பிள்ள. அட மாப்பிள்ள அட 100 ரூபாய் கொடுத்துட்டு போயா. நடு ரோட்ல பிச்சை எடுக்கிற மாதிரி விட்டு போயிட்டாங்களே, ஊர்லதான் அவ குடும்பம் படுத்துறா. துணி துவைக்கிறது பாத்ரூம் கழுவுறது எல்லாத்தையும் இங்க விட்டு போட்டு வந்தா, இதால நடு ரோட்ல விட்டு போயிட்டாரு. இப்ப ஊருக்கு போறதா? ஊருக்கு போற காசு இல்லையே, நடந்து போய் சேரணுமே. இல்ல பிள்ளை பார்க்க வீட்டுக்கு போலாமா? ஏமா நீ அழகா தானே இருக்க, அழகா தானே ட்ரெஸ் பண்ற, அப்படியே நீ அவனை செலக்ட் பண்ணிருக்க? ஏன் பாலா கண்ண குறைச்சல்? என்ன குறைச்சலா? எல்லாமே குறைச்சல் தான். பாலா மாதிரி ஒரு பொறுக்கி பாயில நீ இந்த நாட்டிலேயே பாத்துருக்க மாட்டேன். ஹலோ, பாலா பத்தி தப்பா பேசாதீங்க. இதே மாதிரிதான் அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணா பாலாக்கு. எந்த பொண்ணு? அந்த பொண்ணு பாலாவோட லவரு. யாரு? அதாமா பாலாவை கட்டிக்கு போற பொண்ணு. சொல்லிட்டாரு. ஒரு மண்ணாங்கட்டியும் தெரிய மாட்டேங்குது. அப்பலாம் பண்ணுவாங்களே அது. ஐயோ புரியல ரவினா. ஐயோ அண்ணா அண்ணான் சொன்னா எப்படி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? இப்போ என்ன தான் பண்ண சொல்றீங்க? என்ன பண்ணலாமா? டேய் தேங்க மாட்டியா, இங்க வாடா. இங்க பாரு, இந்த அழகான மூஞ்சிய கூட கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா அந்த பாலா பையனை மட்டும் கல்யாணம் பண்ண பால் கண்ணாசமா போயிடும். புரிஞ்சுக்கோ, பொழைச்சுக்கோ, போடா. எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஆல்சோ சிங்கிள், மை நேம் இஸ் விஜய். இவ வேற போயிடு. ஹலோ ஹலோ டானி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹலோ நீங்க பேபி. ஹலோ ஹலோ